कविताखित केसरी वेदांताचार्य वर्या मे सन्निधत्ता सदा सुदीप गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो भागम धीमहे प्रणीमहे जयद्वादौ दंपती जगदांपती अहोबिले गारुडशैल मध्ये कृपावयात् कल्पित सन्निधानम् लक्ष्म्या समालिंगित वाम भागम् लक्ष्मेन्द्र सिंहं शरणं प्रपद्ये। இரண்டாவது நாள் உபன்யாசத்தை கேட்க அமர்ந்து கொண்டிருக்கும் பாகவதால் எல்லோருக்கும் நமஸ்காரம் சொல்லிவிட்டு இன்றைய உபன்யாசத்தை தொடங்குகிறேன். நாம் நேற்று பரீட்சித்து சுகபிரம்மம் கிட்ட கேட்ட கேள்வியை பார்த்தோம். அதிலிருந்து நாம் மறுபடியும் அனுபவிப்போம். பரீட்சித்து கேள்வி கேட்டுட்டே இருப்பார், சுகபிரம்மம் பதில் சொல்லிட்டே இருப்பார். அந்த அண்ணதான் பரீட்சித்து கேள்வி கேட்கறான். முதல்ல அதுக்கு முன்னாடி உன தெரிவிச்சுக்கிற அடியன், அடியன் யாரோட யாரு சொன்னது எடுக்கிறான்னா, அடியன் வந்து பரீட்சித்து சுகபிரம்மம் இவா ரெண்டு பேருக்கும் நடுவில் அந்த கன்வர்சேஷன் பிரகலாத்ல இருக்கிறதுலேருந்து அதுலேருந்து கொஞ்சம் எடுப்பேன். இன்னொன்னு மைத்ரேயருக்கும் பராசர மகரிஷிக்கும் நடந்ததுலேருந்து கொஞ்சம் எடுப்பேன். மைத்ரேயரும் மைத்ரேயர் பராசர மகரிஷி கிட்ட முதல்ல சொன்னது, அதற்கப்புறம் அதை இன்னும் நன்னா மாடிஃபை பண்ணி இன்னும் அட்வான்ஸா சுகபிரம்மமும் பரீட்சிதும் பேசினான். அதுல பரீட்சிது கேள்வி கேட்கிறான், பூதானாம் பகவான் ஸ்வயம் இந்திரஸ்யார்த்தே கதம் தைத்யா விதிபிஷமோ யதா. பரீட்சித்து கேள்வி கேட்கிறார், சுவாமின்ன பெருமாள் எல்லோருக்கும் ஒண்ணுதான. அவரு சொல்ற பிறக்கும் போதே இந்த நெடியவன் குள்ளம் குண்டு இதெல்லாம் இருக்கு, மனுஷன் குரங்கு இதெல்லாம் கிட்ட கிட்டக்கு தானே இருக்கு. மனுஷன் குரங்கெல்லாம் அவர் பார்க்கறது ஒன்னே ஒண்ணு ஜீவாத்மா, இதெல்லாம் எல்லாருமே ஒன்னா பாக்குறார் ஜீவாத்மான்னு. அப்ப பரீட்சித்து கேள்வி கேக்குறான், பெருமாள் இப்படி சொல்லும் போது அப்ப எப்படி இவர் பிரகலாதனை ரட்சித்து இரண்யகசிபுவை தண்டித்தார், பொருந்தறிய கதை அப்படின்னு கேட்டாராம். அதற்கு சுகபிரம்மம் சொல்றாராம், சுகபிரம்மம் சொல்றதுக்கு மேல இதுக்கு முன்னாடி இதே கேள்விதான் மைத்ரேயரும் கேட்டிருக்காரு. யார்கிட்ட? பராசர மகரிஷி கிட்ட. கஸ்ய பிரவாஜ மதுலம் விஷ்ணோர் பக்தி மதோமுனே ஸ்தோத்ரம் இச்சாமி யஸ்தஸ்தரே சரிதம் திப்த தேஜசா. இப்ப சுகபிரம்மம் பதில் சொல்றார், வெரி குட். இதே கேள்வியதான் நாரதரை பார்த்து யுதிஷ்டிரன் கேட்டா, அது நாரதர் பதில் சொல்றாரா, கோபியத்காமாத் பயாத் கம்சா கோபிகைகள் காமத்தினாலும் அதாவது பக்திக்கினாலும் கம்சன் பயத்தினாலும் வேஷாச்சைத்யனான சிசுபாலன் வெறுப்பினாலும் நெருப்பினாங்க வெறுப்பினாலும் விஷ்ணர்கள் ஒரு ஸ்னேகத்தினாலும் அதாவது ஒரு ரிலேஷன்ஷிப்பினாலும் யார் அடைஞ்சா, சிவபதியான அந்த எம்பெருமானத்தான் அடைஞ்சா. கம்சன் வந்து பயம் என்ன நினைச்சான், ஐயோ கிருஷ்ணன் வந்துடுவானே கிருஷ்ணன் வந்துடுவானேன்னு தானே நினைச்சான். அந்த கிருஷ்ணன் வந்துடுவானே நினைக்கும் போது கிருஷ்ணன் தானே நினைச்சான். Smarana is important. The other side is bhakti or fear. It is never minded. Smaranam da important. Adnal da. Sishupalan kamsanikkalna yambiruman mokshame kudutta. Devakiya kalyanam panni kudutta. Adutta kshanatle ende vandha krishna da nanachindirka. Oru kshana vida vandha krishna da nanachindirka. Apperu patta vandha kamsan. அந்த எதிர்ப்பு செய்யறா பக்தியா இல்ல நெருப்பான்லாம் பார்க்க வேண்டாம்.
இதுக்கப்புறம் இது யுதிஷ்டனுக்கு இப்படி சொன்னா புரியாது அப்படின்னு பிரகலாத் சரித்திரத்துல சொல்ல ஆரம்பிக்கிறார் நாரத முனிவர். சனத்குமாரர்கள்னு நாலு பேர் இருந்தா, சனத் சனாதனாதிகள்னுவா. இவாள்லாம் பிரம்மா சிருஷ்டித்த குழந்தைகள், பிரம்மாவோட மானசீக புத்திரர்கள். இவாள்லாம் இவாளோட வேலை அப்படி அப்படி அவரோட வாழ்க்கையை தான். பூலோகத்துக்கு போவா, அங்கெம்பெருமான சேவிப்பா, திருப்பி மேல வாகனத்துக்கு போவா, அங்கெம்பெருமான சேவிப்பா. ஒரு பாட்டு இப்படி என்ன ஆச்சு, கார்த்திய வைகுண்டம்னு ஒண்ணு இருக்கும், வைகுண்டம் போலே இருக்கும். இப்ப ஒரு கேக்கு, அப்ப என்ன வைகுண்டத்துக்கேவா போறான்னா, இல்ல வைகுண்டத்துக்கு யாராலையும் போக முடியாது. ஒன்னு நித்யாத்மாக்கள், இன்னொன்னு முக்தாத்மாக்கள். இவார தவிர யாராலையும் வைகுண்டத்துக்கு போக முடியாது. ஏன்னா இவாளுக்கெல்லாம் ரதஸ் இருக்கும். யாரையாவது பார்த்து கோபப்பட்டிருப்பா, யாராவது பார்த்து கோபப்படுறது மட்டும் இல்லாம ராஜச குணம் இருக்கும். இதெல்லாம் கழிக்கணும். காரிய வைகுண்டம்ன்றது பூலோகம் போலவே, அங்க வந்து பிரம்மாதி தேவர்கள்லாம் போகலாம் அந்த இடத்துக்கு. ஆனா ஒரே ஒரு டிராபேக் என்ன, வைகுண்டத்துக்கு போனா மறுபடியும் வர முடியாது. ஆனா காரிய வைகுண்டத்துக்கு போனா மறுபடியும் வரலாம். அங்க வருமான சைனிச்சுன்னு இருப்ப. சனத்குமாரர்கள் வந்துட்டே இருக்கா, நாலு பேர் சின்ன குழந்தைகள். வயசாயிருச்சு அவருக்கு, ஆயிருக்கும், ஒரு 70 வயசு ஆயிருக்கும். குட்டி குழந்தை ஏற மாதிரி சொல்லலாம், 3 வயசு குழந்தை அளவுக்குன்னு வச்சுக்கோ. அத்துமூண்டு வயசுல இருப்பா, வளரவே இல்லையாப்பா குழந்தைகள். கார்த்திய வைகுண்டத்துக்குள்ள கால் வெக்கரா ஜெயன் விஜயன் ஸ்டாப். செண்டாதி துவாரபாலகர்கள்னு பேர், அதுல ஜெயன் விஜயன் ரெண்டு பேர். ஸ்டாப் அப்படின்ற அன்னைக்குன்னு பார்த்தா அவளுக்கு கொஞ்சம் அகங்க. இப்ப இங்க இப்ப எல்லாருக்கும் சந்தேகம் என்னன்னா, பெருமாளுக்கு சங்கு சக்கரம் இருக்கு, அப்ப எப்படி ஜெயன் விஜயாதிகளுக்கும் சங்கு சக்கரம் இருக்கேன்னா, அது என்ன, அது உண்மையா பொய்யானா? அது உண்மைதான். அதுக்கு வந்து அதுக்கு அர்ச்சனாதிகத்தின்னு ஒரு இது இருக்கு. சுவாமி தேசிகன் அந்த கிரந்தத்தை எழுதினார், ரகசியார்த்தத்துல அதுவும் ஒண்ணு எழுதுவார். அதை பத்தி உபன்யாசம் பண்ணணும்னா அது 1 வருஷம் கூட பண்ணலாம். இப்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்ப ஒரு முக்தாத்மா ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகின்னு இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் வரத்துக்கு முன்பு விரஜா நதி அப்படின்னு போற்றப்படுகின்றதான அத்தியுதமான ஒரு நதி அங்கு இருக்கும். அந்த நதியை தாண்டிதான் வைகுண்டத்துக்கு போக முடியும். அந்த நதியில கொஞ்சம் குளிச்சுட்டு தான் போக முடியும். தேவர்கள்லாம் சேவிச்சிருக்கால இந்த முக்தாத்மால அங்க கொஞ்சம் புண்ணியம் இருக்கும்ல, அப்படியே ஒரு முக்கிட்டு போனோம் வைகுண்டத்துக்கு. அந்த விரஜா நதிய தொட்டோனே என்ன ஆகுமா, அமானவ கரஸ்பரிசம்னு ஒண்ணு இருக்கும். அமானவன்னு புத்தன் வருவர், அவரை நம்மள அப்படியே ஒரு தொடு தொடுவார். யாரெல்லாம் வைகுண்டத்துக்கு போறாலும் பெருமாள் மாதிரி ஆயிடுவோம் உண்மையாவே. அப்படி நம்மள ஒரு தொடு தொடுவார் வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி. அப்படி தொட்டு தொடனே பெருமாள் மாதிரியே உருவம், சாரூபியம். பெருமாள் சாரூபியத்தை நம்ம கொடுத்துருவார். அவர் எந்த மாதிரி இருக்காரு, அவருக்கு கதனா நமக்கும் கதை, அவருக்கு ஒரு சங்கு சக்கரம்னா நமக்கும் சங்கு சக்கரம். அவரோட இந்த அவக்கு ஒரு சங்கு சக்கரம் ஒரு காப்பி, உமக்கு ஒரு சங்கு சக்கரம் ஒரு காப்பி, நீ வா ரெண்டு பேருக்கும் தெரியல. விரதானைய தொட்டு தாண்டு போயிட்டா அமானவ கரஸ்பரிசம், தொட்டோனே அவருக்கு கதனா நமக்கும் கதை, அவருக்கு வாழ்னா நமக்கும் வாழ், அவருக்கு சக்கரம்னா நமக்கும் சக்கரம், அவருக்கு சங்குனா நமக்கும் சங்கு. இதெல்லாமே நம்ம கிட்ட இருக்கும். அப்ப எல்லாம் இதெல்லாம் சொல்றே, கண்டிப்பா ஏதாவது இதை தரமாட்டாரு. அது என்னன்னு கேட்டா வெரி குட், ரெண்டு தரமாட்டார். சாரூபியத்து தந்துருவார், சாரூபியத்து தந்துருவார். ரெண்டு விஷயத்த தரமாட்டார். ஒன்னு சிருஷ்டித்வம், இன்னொன்னு ஸ்ரீத்வம். சிருஷ்டித்வம்னா பெருமை, உலகத்தெல்லாம் சிருஷ்டி பண்றது. அது நான் அவ்வளவு சிருஷ்டி பண்றேன்னு அதை ஆரம்பிச்சுட்டு அது ஒரு பெரிய பிரச்சனையாயிடும். அதனால தான் அதை மட்டும் அவர்கிட்டே வச்சுப்பார், நமக்கு தரமாட்டார். இன்னொன்னு ஸ்ரீத்வம், மகாலட்சுமி பெருமாளுக்கென்னே உரியவள், அவள் நமக்கு கிடையாது. இப்படிப்பட்ட இருக்கும் பொழுது என்ன ஆச்சு, ஜெயன் விஜயாதிகள்னா நாட் அலவுட் அப்படின்னு சனத்குமாரர்களை தொடுத்துடுறா. இல்ல பெருமாளை சேவிக்க போகணும், நாட் அலவுட்.
உடனே சேர்த்துட்டு வந்து இல்லை, எனக்கு வளர நல்லா வாழ் வெளியில போல அன்னைக்குன்னு பார்த்து கொஞ்சம் அஹங்க நாட் அலவுட். ஆனா உன்ன அதிகாலத்துல கொஞ்சம் சமைச்சு விடுவா. நீங்கள் வந்து பூமியில் பிறப்பீர்கள் அப்படின்னு சாமம் விட்டா. ரொம்ப வருத்தப்பட்டா. பெருமாள் டெல்லியிலே தானே இதெல்லாம். மகாலட்சுமி கால வரடி விட்டுறதை நிறுத்தின்னு ரெண்டு பேரும் உள்ளேந்து எடுத்துட்டு வெளில வந்து சனத்குமார்களுக்கு சேவதரா சொல்ற கேக்குற ஜெயன் விஜயாதிகளுக்கிட்ட, நீங்கள் பூமியில் பிறப்பீர்கள் சனத்குமாரர்கள் கேட்கிற ஆப்ஷன்ஸ் வேற பாருங்க. இல்ல நீங்கள் பூமியில் பிறப்பீர்கள், நீங்க நல்லவனாக பிறந்து அந்த எம்பெருமானையே ஸ்தோத்திரம் பண்ணி அவனுக்கு பக்தனாக பிறந்து எல்லாத்தையும் பண்ணீங்கன்னா நூறு பிதவி முடிஞ்சோனே வருவீங்கன்னு. நம்பர் இரண்டு, நீங்க கெட்டவாளாவே பிறந்துடுவீர்கள், பெருமானை எதிர்ப்பீர்கள். அப்படி எதிர்த்தீங்கன்னா உங்களுக்கு மூணு ஜென்மம் தான். எது எது வசதி அப்படின்னு அதற்கு ஜெயன் விஜயாதிகள்லாம் சொல்லலா, எதிர்த்தாலும் பெருமாள் எனக்கு மோட்சம் தான் தரப்போற அப்படின்னு சொன்னேனே அதான். எதிர்க்கும் போதும் அந்த எம்பெருமானத்தானே நினைக்கிறா. அதனால நாங்க எதிர்க்கவே எதிர்த்துறோம் தாளா. முதல் பிறவி கிருதயுகத்தில் ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபுவாகவும் திரேதாயுகத்தில் ராவண கும்பகரணாதிகளாகவும் துவாபர யுகத்தில் சிசுபாலன் தண்டவற்றனாகவும் பிறந்தார்கள். முதல் பிறவி ஹிரண்யாட்ச ஹிரண்யகசிபுவாக திதி கஷ்யபர் இவர் இரண்டு பேருக்கும் மகனாக அவதரித்தார்கள். திதிக்கு ஆப்போசிட் அதிதி, இவர் ரெண்டு பேரும் எதிரிகள். திதி அதிதி வினதா கத்ரு இந்த மாதிரிலாம் எதிரிகள். வினதா கத்ரு எதிரிகள், திதி அதிதி எதிரிகள். அந்த மாதிரி திதி வந்து நிறைய, திதி வந்து அசுர குழந்தைகளை பெற்றுண்டா, அதிதி வந்து நல்ல குழந்தைகளை பெற்றுண்டா. அதிதி தான் தேவர்களையே பெற்றுண்டா. இந்த என்னாச்சு, ஒரு நாள் ஹிரண்யாட்சன் பூமிய பார்த்துட்டு, இந்த பூமாதேவ என்ன அழகா இருக்காளே அப்படின்னு பார்த்தா, இது என்னதான் என்னெல்லாம் இமேஜினேஷன் பண்றான் பாருங்கோ இந்த ஆளு. அதனால என்ன பண்றா, இந்த பூமி அப்படி தள்ளி விட்டுறா. இந்த பூமிக்கு சுத்தி என்ன இருக்கும்னா பிரளய ஜலம் இருக்கும், ஃபுல் பிரளயமா தான் இருக்கும். நல்லா ஷேரா இருக்கும், அதுவும் அந்த ஷேருக்குள்ள போய் முழுங்கினா இந்த ஒரு மூச்சு இருக்கிறது நல்லா தண்ணிக்குள்ள நல்லா அமுக்கினா என்ன ஆகும், அப்படி இருக்கும். அவ்வளவு பெரிய பிரம்மாண்டமா இருக்கும் அது. பிரம்ம இது ஆண்டம், பிரம்மன் சிருஷ்டித்த ஆண்டமால், பிரம்மன் சிருஷ்டித்த ஆண்டம், அதனால பிரம்மாண்டம்னு பேரு. Which is the cosmic egg of the Lord Brahma. பிறந்தேரா, நீங்க அப்படி தள்ளி விட்டேரா, என்ன ஆச்சு, எந்த பெருமாள் யோசிச்சாரா, எந்த மிருகமானது சேத்துல நடக்கும்னு, அப்பதான் பண்ணி தான் நடக்கும்னு அப்படின்னு தோணித்தான். இப்ப இன்னும் சில இந்த பிரளயத்தை பத்தி கொஞ்சம் அனுபவிப்போம். இந்த பிரம்மாண்டம்னு எப்படின்னா, இன்னும் விளக்கமா சொல்ல, இந்த ஈரேடு லோகங்கள் பூஹு புவஹ சுவஹ மகஹ ஜனஹ தபஹ சத்தியம். சத்தியலோகத்துல தான் பிரம்மா இருக்காரு, எப்ப கீழே உங்களுக்கு வரும் தெரியாது. அத்தல கீழே 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 ஏழு லோகங்கள், அத்தல திதல சுதல ரசாதல தலாதல மகாதல பாதாள, ஈரேழு லோகங்கள் இருக்கு, ஈரேழு பதினாறு லோகங்கள். அதுல பாரத நாடுல தமிழ்நாடுல பாரத வருஷம் பரத கண்டம் உத்தரநாயணத்துல ஸ்ரீ பாதுகாயத்ரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஸ்ட்ரீட்ல அடியேன் உட்கார்ந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க இப்படின்னு சொன்னா இமேஜினேஷன் பண்ணி பாருங்க அப்படி இருக்கும். அந்த உலகத்தை அப்படி தள்ளி விட்டோனே பெண் பன்னியாக அந்த எம்பெருமான் அவதாரம் பண்ணி ஹிரண்யாட்சனை வதம் பண்ணி
பூமி தேவியை காப்பாற்றினார். இதனால ஹிரண்ய இந்த இந்த செய்தி ஹிரண்யகசிபுவுக்கு வந்துடுது. ஒரு மெசேஜ் அவனுக்கு ரிசீவ் ஆகுது. ஃபோன்ல இருந்து பாக்குறான், யுவர் பிரதர் ஹிரண்யாக்ஷா வாஸ் கில்டு பை லார்ட் விஷ்ணு அப்படின்னு கோபப்பட்ட என்ன இப்படி பண்ணிட்டாங்க, சரியான கோணத்தனம் அப்படின்னு கோபப்பட்டு இருக்கான். அடுத்து அவன் என்ன பண்ணறான்றத அடுத்த பாகத்திலேயே நாளையில் நாம் அனுபவிப்போமாக. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே.